वीडियो नांगो 3 इयर्स माड़ी तोट्टम पोट्टिरुक्को एंग वीट्टिल वंदु पाथिंगा पूच्चेडी दा मैक्सिमम वच्चिरुक्को इंद 3 इयर्स पाथिंगा स्टार्टिंग ओरु चेडी कूड पेरुसा एंगलुक्कु वरवुम इल्लै पूवुम वच्चदु किडैयादु अप्पो एन्ना तप्पु पण्रोम अप्पडिनु पार्त्तु नेरैय नांगा सर्च पण्णि अदुक्कप्पुरम दा नेरैय वंदु इम्प्लिमेंट पण्णिरुक्केन अप्पडि इम्प्लिमेंट पण्णदुक्कप्पुरम दा पाथिंगा एंग वीट्टिल पूच्चेडिला कोंजम नल्ला पूक्क आरम्बिच्चिरुक्कु ना इन टिप्सा फालो पड़े अब उंगू शेर पड़ी के वांग इन टिप्स ना फालो पड़े सोलें इन टिप्स फालो पड़ो पाती फर्स्ट वो नम्ब से काले वो सब पे वो परिड़वा अंतमी कोटकूड़ा अत मत कलेक्ट पड़ी नहीं वो नंबर वजटल अब डीकंपोजिशन पटकल सब पे डीकंपोजिशन डीकंपोजिशन सोलें डीटेल डीकंपोजिशन अब ना डीटेल सोलें डीकंपोजिशन ओनें नम्बर डी समक यूस पड़े कायी तोलिया वंगय तोल तक अद कतिका वंडका सोतिया तूकी नम्बर कुपल कुपाम कलेक्ट पड़ी वैसे डीकंपोजिशन पड़ला सब नम्बर वो कीरला वांगो அதோட காம்பு அதுக்கு அப்புறம் வந்து நம்ம கரோப்பிலை கொத்தமல்லி எல்லாம் அழுவி போயிட்டு இருக்கோம் அதையும் சேர்த்து நம்ம குப்பையில தான் போடுவோம் அதெல்லாம் குப்பையில போடாம கலெக்ட் பண்ணி வச்சிரலாம் மொத்தமா வந்து கலெக்ட் பண்ணி ஒரு வேஸ்ட் பக்கெட் உங்கள்ட்ட இருக்கிற வேஸ்ட் பக்கெட்டை வச்சி நம்ம டீகம்போசிஷன் பண்ணலாம் நீங்க அந்த டீகம்போசிஷன் வந்து செடிக்கு போட்டீங்கனா செடி ரொம்பவே உங்களுக்கு பாத்தீங்கனா நல்லவே தெரியும் நம்ம அந்த டீகம்போசிஷன் செடியில போறதுனால பாத்தீங்கனா செடி கண்டிப்பா நல்லவே டிஃபரன்ஸ் தெரியும் செடி ரொம்ப ஹெல்தியா வளர்ற ஃபீல் நம்ம கண்டிப்பா பண்ணுவோம் அதுக்கு அப்புறம் இதல வேற என்னென்ன போடலாம் டீகம்போசிஷன்ல அப்படினு பாத்தீங்கனா அட்டை நம்ம ஏதாவது பாக்ஸ் வாங்குறோம் இல்லையா அந்த பாக்ஸ்ளோட அட்டைலாம் இருக்கு இந்த மாதிரி அட்டையை கூட நீங்க டீகம்போசிஷன்ல சேர்த்துக்கலாம் இது மாதிரி நார்மலா இருக்கு பாருங்க இந்த அட்டையை சேர்க்கலாம் சிலலாம் வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் பேப்பர் ஒட்டன மாதிரி இருக்கும் அதெல்லாம் டீகம்போசிஷன் போட்டா வந்து நல்லது கிடையாதுங்க இது ஈஸியா மக்கிடும் அது மக்காது வேஸ்ட் அது இந்த மாதிரி அட்டைங்கலாம் கூட நீங்க யூஸ் பண்ணலாம் அதுக்கு அப்புறம் வேற என்ன போடலாம்னா முட்டை தோல் இப்போ நீங்க நான்வெஜ் சாப்பிறவங்களா இருந்தீங்கனா முட்டை வந்து நம்ம ஆம்லெட் போடுறதுக்கோ இல்ல வேகவோ வைப்போம் அதோட தோல் பாத்தீங்கனா வேஸ்டா தான் போடுவோம் அந்த தோலை கூட நீங்க கலெக்ட் பண்ணி வச்சி டீகம்போசிஷன் போடலாம் சின்ன சின்னதா அதை உடைச்சி நீங்க டீகம்போசிஷன் போட்டீங்கனா அதுவும் செடி ஹெல்தியா வளரும் அதுக்கப்புறம் வந்து டெய்லியுமே வந்து எடுத்து சில பேர் மாடியிலையோ இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல கம்போசிஷன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்றவங்க வந்து இன்னும் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா நீங்கள் தனியாக ஒரு டஸ்ட்பின் மாதிரி வச்சுக்கோங்க டஸ்ட்பின்னா டஸ்ட்பினே வேணால் ஒரு பக்கெட்டி கூட வச்சுக்கலாம் ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்டி கூட அதில் வந்து டெய்லி நீங்கள் சமைச்ச உடனே அந்த காய்கறியெல்லாம் அதிலே கலெக்ட் பண்ணிட்டு வாங்க உங்களால் எப்போ முடியுமோ ஒரு 4 நாளைக்கு ஒரு தடவை அந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு வேறு ஒரு பெரிய டீகம்போசிஷன் பில்லில் கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா சிலர் வந்து ஒர்க் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க அவங்களால டெய்லியும் வந்து உடனே அந்த வேஸ்ட்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்து போட முடியாது இல்லை அப்புறம் நம்ம மாடிக்கு போகும்போதோ இல்லை வேறு நம்ம எங்கே போடணுமோ அங்கே போடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணுறவங்களுக்குலாம் ஆகிடும்னா சின்ன சின்ன ஈ கொசுலாம் முக்கியம் அந்த இதில் அதை பார்க்க நம்மளுக்கே ஒரு மாதிரி அருவறுப்பாக இருக்கும் அதனால் டெய்லி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த தனியாக ஒரு டஸ்ட்பின் மாதிரி ஒன்று வச்சுக்கோங்க அதில் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 4 நாளைக்கு ஒரு தடவை அந்த மாதிரி வந்து மொத்தமாக எடுத்து அது டீகம்போசிஷனில் மிக்ஸ் பண்ணி பண்ணிக்கலாம் வேற என்ன ஆட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா பழத்தோல் சில பேர் ஆப்பிள் வந்து முழுசா அப்படியே சாப்பிட மாட்டாங்க தோல் எல்லாம் எடுத்துட்டு தான் சாப்பிடுவாங்க அந்த தோல் எல்லாம் நம்ம வேஸ்டா குப்பையில தான் போறோம் அப்படி போறதுக்கு பதில் டீகம்போசிஷன் பண்ணலாம் அதுக்கு அப்புறம் ஆரஞ்சு தோல்
சாத்துக்குடிது இதெல்லாம் வந்து சில பேர் வந்து அதெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணுறோம். அந்த தோல்லாம் கூட எடுத்து நீங்கள் வந்து டீகம்போஷன் போடலாம். அதுக்கப்புறம் வாழைப்பழம், வாழைப்பழ தோல் கூட பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து செடிக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. அதையும் கலெக்ட் பண்ணி நீங்கள் டீகம்போஷனுக்கு போடலாம். வேறு என்ன ஆட் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா சாதம் கூட வேஸ்ட் ஆகிடுச்சுன்னா அதையும் டீகம்போஷன் போடலாம். அதுக்கப்புறம் சில பேர் வந்து சாப்பிட்டுட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகாய் இந்த மாதிரி பொருள்லாம் வந்து தட்டில் அப்படியே வேஸ்ட் பண்ணுவாங்க. அந்த வேஸ்டானது கூட டீகம்போஷனில் போடலாம். சில பேருக்கு அந்த டீகம்போஷனே சரியாக ஆகாமல் இருக்கும், அப்படியே ட்ரையாகவே இருக்கும். அதுக்கு என்ன ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட தக்காளி அந்த மாதிரி ஈரமான காய் இருக்கு இல்லையா, வாழைத்தண்டு இந்த மாதிரி ஈரத்த உள்ள காய்கறியும் சேர்த்து நம்ம டீகம்போஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து டீகம்போஷன் ஆகும். அதுக்கப்புறம் வந்து வாழல, இப்போ பண்டிகை நாளில் இல்லை ரெகுலராகவே நீங்கள் வாழல சாப்பிடுவீங்கன்னா கூட ஓகே, அந்த வாழல கூட டீகம்போஷனில் போடலங்க. இதெல்லாம் வந்து ஆட் பண்ணி டீகம்போஷன் போட்டுகிட்டே வாங்க ரெகுலராக. ஏன்னா நிறைய நம்ம டெய்லியும் வந்து நிறைய காய்கறி வேஸ்ட்லேருந்து பழத்தோல்லேருந்து எல்லாமே நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தான் போடுறோம். அதை மொத்தமாக நீங்கள் கலெக்ட் பண்ணி அதை வந்து நம்ம செடிக்கு போட்டிங்கன்னா செடி ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும். நீங்கள் போட்டு செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே தெரியும் அந்த செடி எந்த அளவுக்கு ஒரு நல்ல ஹெல்த்தியாக வளருது அப்படின்றது. ஏன்னா நம்ம அதுவும் மெயினாக பர்டிகுலராக மாடி தோட்டம் வச்சுருக்கவங்க பார்த்திங்கன்னா செடிக்கு நம்ம தான் அதுக்கு வந்து தேவையான டானிக் மாதிரி நம்ம அது கொடுக்க கொடுக்க தான் வந்து செடி ஹெல்த்தியாக வளரும். மண்ணில்ன்னு பார்த்திங்கன்னா மண்ணில் இருக்க சத்து அதை அப்சர்வ் பண்ணிக்கும், ஆனால் மாடி தோட்டத்தில் வந்து அதை அப்சர்வ் பண்ணாது. நம்மளாக தான் தேவையானதை கொடுக்கணும். இப்போ இந்த டீகம்போஷனில் பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான சத்து நம்ம கொடுக்க முடியும். இப்போ நான் டீகம்போஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு பக்கெட்டி, இது ஒரு பெயிண்ட் பக்கெட்டி தான், இதில் தான் நான் டீகம்போஷன் பண்ணிகிட்ருக்கேன். அது பெயிண்ட் பக்கெட்டி மேலே ஒரு மூடி போட்டு மூடியிருக்கேன். எப்படி டீகம்போஷன் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா இப்போது இந்த மாதிரி ஒரு பக்கெட் பெயிண்ட் பக்கெட்டு எடுத்திருக்கேன். இல்லை உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு வேஸ்ட்டு பக்கெட்டு பிளாஸ்டிக் பக்கெட்டு ஏதாவது எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பக்கெட்டில் வந்து சைடில் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே அங்கேயும் ஹோல்ஸ் போட்டுக்கணும். இந்த பக்கெட்டு கீழே ஹோல்ஸ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த பக்கெட்டுக்கு கீழே ஒரு தட்டு இல்லை உங்கள்கிட்ட இருக்க ஒரு வேஸ்ட்டு ஏதாவது ஒரு கிண்ணம் மாதிரியோ ஏதாவது வச்சுக்கோங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதிலேருந்து ஒரு லிக்விட் மாதிரி தண்ணி மாதிரி வரும் டீகம்போஷன் ஆனது ஆகும்போது, ஸ்டார்ட் பண்ணும்போது வரும். அப்புறம் கொஞ்சம் டீகம்போஷன் பாருங்கள், இது கிட்டத்தட்ட 70% டீகம்போஷன் ஆனதுனால இதுலேருந்து தண்ணி இப்போ வரதில்லை. நீங்கள் போட்ட புதுசில் பார்த்தீங்கன்னா தண்ணி இதுலேருந்து வரும். அதை கலெக்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம டீகம்போஷன் பண்ணுறோம். இது டீகம்போஷன் போட்ட புதுசுக்கு தண்ணி வரும் இதுலேருந்து. அந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து ஒரு தட்டு இந்த கிண்ணம் ஏதாவது வச்சுக்கிறது. அந்த லிக்விடை தான் வந்து நம்ம செடிக்கு கலந்து ஊற்றப்போகிறோம். இப்போ வந்து இதுக்கு மூடி மேலே ஒரு ஏதோ ஒரு பிளாஸ்டிக் மூடியோ இல்லை ஏதாவது ஒன்று போட்டு கவர் பண்ணிக்கோங்க. அதுலேயும் சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டீகம்போஷன் ஸ்டார்ட் பண்ண புதுசுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் நிறைய புழுலாம் தான் வரும். என்னடா பூச்சிலாம் வருது, நம்ம ஒரு வேளை டீகம்போஷன் சரியாக பண்ணலையோ இல்லை நம்மளுக்கு சரியாக வரலையோன்னு நினச்சிக்காதீங்க, அது அப்படி தான் வரும். அதுக்கப்புறம் என்ன ஆகுனா நாளாக அது தானாக வந்து அந்த பூச்சிலாம் இறந்துடும். இப்போ எங்களது கூட பார்த்திங்கன்னா இப்போது இந்த அளவுக்கு வரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதுலேயும் நிறைய பூச்சிலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது வந்து ஸ்மெல் வருமா அப்படின்னு சில பேருக்கு டவுட் வரும். ஸ்டார்டிங்கில் ஸ்மெல் வரதான் செய்யும். அதுக்கப்புறம் இப்போ இந்த ஸ்டேஜுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்கேன், எந்த வித ஸ்மெல்லும் எனக்கு வரலை. ஸ்டார்டிங்கில் மட்டும் ஸ்மெல் வரும். நம்ம ஆனால் ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணி வைக்கும் போது ஸ்மெல் இருக்காது. நீங்கள் ஓப்பன் பண்ணி கிளறும் போது பார்த்தீங்கன்னா ஸ்மெல் நம்மளுக்கு வரும். இதை வந்து எத்தனை நாளைக்கு ஒரு தடவை போடலாம், இப்போ இதை வந்து டீகம்போஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் எத்தனை நாளைக்கு ஒரு தடவை போடலான்னா 15 நாளைக்கு ஒரு தடவை சும்மா ஒரு கைப்பிடி எடுத்து உங்கள் செடி இருக்கு இல்லையா அந்த செடியோட கொஞ்சம் லைட்டாக பல்ல மாதிரி போட்டுட்டு செடி வேர்கிட்ட இந்த டீகம்போஷனை வைக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை செடிக்கு வச்சுட்டே இருந்தீங்கன்னா செடி ரொம்ப ஹெல்த்தியாக வளருங்க. சரி, நம்ம எல்லோரும் வந்து நல்லா அழகான செடியை பூச்செடி காய்கறி செடியெலாம் வளர்க்கலாம். மேலேருந்து கீழே நீங்கள் கிளறி விடணும், அப்போ தான் அவங்க வந்து உங்களுக்கு டீகம்போஷன் ஒழுங்காக இருக்கும்.
இந்தமாதிரி கலரை விட்டுற வேண்டியதுதான். விட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் டீகம்போஷன் ஆகும். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சின்ன டிப்ஸு, சப்போஸ் சரியாக டீகம்போஷன் ஆகலை அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் வந்து புளிச்ச தயிர் இருக்கு இல்லையா மோர், அதை வந்து இதில் ஊற்றினீங்கன்னா கூட சீக்கிரம் டீகம்போஷன் ஆகும். ஏன்னா புளிச்ச மோரில் பாக்டீரியாலாம் இருக்கும் இல்லையா, அதை டீகம்போஷன் ஈஸியாக பண்ணிவிடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இது டீகம்போஷன் ஆகும்போது ஸ்டார்டிங்கில் என்ன ஆகும்னா, இதுலேருந்து ஒரு லிக்விட் மாதிரி தண்ணியாக வரும், அந்த தண்ணியை வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த தண்ணி கூட பார்த்திங்கன்னா செடியில் நம்ம நார்மல் வாட்டரோட மிக்ஸ் பண்ணி செடிக்கு ஊற்றலாம். அது என்ன ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை பார்த்திங்கன்னா 1:10 ரேஷியோவில்ங்க ஊற்றணுங்க. 1 லிட்டர் அந்த லிக்விட் அப்படி இருக்குன்னா அது வந்து 10 லிட்டர் நார்மல் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் செடிக்கு ஊற்றணும். நீங்கள் வந்து தண்ணியை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட இருக்கட்டும் பரவாயில்ல, ரேஷியோ ஜாஸ்தியாக இருந்தால் கூட பரவாயில்ல, தண்ணியை மட்டும் கம்மியாக ஊற்றிடாதீங்க. ஏன்னா தண்ணி ரொம்ப கம்மியாக ஊற்றியோ இல்லை டேரெக்டாக அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணணும்னு ஊற்றிட்டிங்கன்னா செடி செத்துடும். காஞ்ச நம்மளுடைய செடியில் இருக்க இலைய பூ, இப்போ டெய்லியும் செடிக்கு நீங்கள் சாமிக்கு பூ வைக்கிறீங்க, அந்த பூவெல்லாம் கூட இப்போ இதில் டீகம்போசிஷன் ஆட் பண்ணிக்கலாம். சரி, இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் டீகம்போசிஷன் பண்ணுங்கள், செடியை நல்லா ஹெல்த்தியாக வளருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்டை எங்களுடைய வீடியோ கீழே பதிவு பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.